everyone, IBPS Institute of Banking Personnel Selection ல இருந்து முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ அது என்ன அப்டேட்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த அப்டேட் தான். சோ நீங்க இங்க ஸ்க்ரோலிங்ல பாத்தீங்க அப்படினாலே தெரியும், ரிசல்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆன்லைன் பிரிலிமினரி எக்ஸாம் ஃபார் CRP கிளர்க் அப்படின்னு இருக்கு இல்லையா. சோ இதுதான், இதுல பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்து ஜூலை சம்திங் அந்த டைம்லயே கொடுத்திருந்தாங்க. இதுதான் அபிஷியல் நோட்டிபிகேஷன். சோ ஜூலைல கொடுத்துட்டு எக்ஸாம் ஆகஸ்ட் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா வந்து அன்னைக்கே டேட்டா பேஸ் நமக்கு கொடுத்திருந்தாங்க. அதாவது ரிசல்ட் பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல வந்துடும், செப்டம்பர்ல தான் எக்ஸாம் எழுதுவீங்க, செப்டம்பர்லயே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நேத்தே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்திருந்தாங்க, ரிசல்ட்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை எப்படி டவுன்லோட் பண்றது, அதை எப்படி நீங்க பாக்குறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ எப்பயுமே நம்ம சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து புதுசா ஒரு லிங்க் வருது, புதுசா ஒரு அப்ளிகேஷன் வருது, புதுசா ஒரு ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னாலே ஸ்க்ரோலிங்ல கண்டிப்பா லிங்க் இருக்கும், மேல ஸ்க்ரோலிங்ல இருக்கும். இல்ல அப்படின்னா வாட்ஸ் நியூ அப்படின்னு ஒரு காலம் இருக்கும், அந்த காலம்ல நீங்க பாக்கலாம். ஓகே, சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய நியூ அப்படின்னு லிங்க் இருக்கு, பட் அது எல்லாமே ஆல்ரெடி வந்தது. இப்ப புது லிங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு வந்துச்சு, நான் கிளிக் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதுதான். சோ அது வழியா கூட நீங்க போலாம். இல்ல அப்படின்னா நீங்க என்ன எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்றத பார்த்து கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க கிளரிக்கல் தானே எழுதிருக்கீங்க, சோ அதுக்குள்ள போய்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் டீடைல்ஸ் தெரிஞ்சிடும். ஓகே, சோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டா எங்க போவீங்கன்னா இந்த பேஜுக்கு தான் போவீங்க. டைரக்ட் லிங்க்கும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம். சோ கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்னைக்குதான் ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் கீழே பாத்தீங்க அப்படின்னா க்ளோஷர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்க ரிசல்ட்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, 27ஆம் தேதிக்குள்ள டவுன்லோட் பண்ணிக்கணும். எப்படி அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்க போடணும், இல்லைன்னா ரோல் நம்பர், ரெண்டுமே ஒண்ணுதான். சோ அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணும் வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ். ஓகே, அதே மாதிரி பாஸ்வேர்டு, உங்களோட பாஸ்வேர்ட் மோஸ்ட்லி எல்லாரோட பாஸ்வேர்டும் டேட் ஆஃப் பர்தா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட டேட், அடுத்து உங்க மந்த், அடுத்து உங்க இயர், அந்த ஃபார்மெட்ல தான் போடணும். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா கேப்சா, எப்பவுமே கேப்சா அப்படின்றது கேஸ் சென்சிட்டிவ். சோ ஸ்மால் லெட்டரா, கேபிட்டல் லெட்டரா அப்படின்றத பார்த்து டைப் பண்ணி லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்ஸ் ஷோ ஆயிடும். ஓகே, சோ செக் பண்ணிக்கோங்க. சோ அந்த க்ளோஷர் டேட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அகைன் ஒரு தடவை நான் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ இந்த மாதிரி அபிஷியல் பேஜ் IBPS அப்படின்னு போட்டீங்கன்னா அபிஷியல் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சோ லிங்க் எல்லாமே மேல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கும். சோ இந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சிடும். சோ நீங்க பாருங்க, இந்த பக்கம் சைட்லயும் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் ஓப்பன் ஆகும். சோ நீங்க எந்த எக்ஸாம் ஓப்பன் பண்ணிருக்கீங்க, எந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாருங்க. இப்ப நம்ம கிளிக் பண்ணி உள்ள வந்தோம் இல்லையா, சோ அகைன் கூட நான் காட்டுறேன், CRP கிளரிக்கல். ஓகே, கிளரிக்கல் கிளர்க் எக்ஸாம் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ CLERKS-XII, சோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும், 21 செப்டம்பர் 2022 இருக்கு இல்லையா, இன்னைக்கு தானே. சோ அந்த ரிசல்ட் கிளிக் ஹியர் டு வியூ யுவர் ரிசல்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆன்லைன் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கு. இப்ப நம்ம போன பேஜ் வந்துருச்சா. சோ சேம் திங், இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் அண்ட் உங்களோட கேப்சா கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்படிதான் ரிசல்ட் செக் பண்ணும். அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவா ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆல் தி பெஸ்ட். அண்ட் இல்ல அப்படி நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னா டோன்ட் வரி, டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். சோ கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும். அண்ட் என்ன வந்து உங்களுக்கு நெகட்டிவ் இருந்தது, எதனால உங்களுக்கு வரல அப்படின்றத அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் அதையும் வந்து பாசிட்டிவா மாத்திருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிளாஸஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.